இந்த 23 வருஷம் இன்னைக்கு ராமராஜன் சொல்றாங்கன்னா அதுக்கு இளையராஜாவின் பாட்டு தான் இதை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. எங்க அப்பா படம் முடிச்சுட்டு வந்து எங்கடா படத்துல உன்னை காணவே காணாரு. படம் முழுந்து நான் தான்ப்பா வருவேன், முதல் சீன்ல நான் தான் பாட்டு பாடிட்டு வருவேன், யாரோ ஒரு கிழவன்லடா வந்தான்னாரு. முதல் படத்திலேயே கிழவனா நடிச்சு இப்படி கேவலப்படுத்திட்டேடான்ட்டு பெத்த தகப்பேன் முதல் படத்தை பத்தி அப்படி விட்டாரு. எந்த விதமான கர்வமும் இல்லாமல் எல்லோரிடமும் பழகக்கூடிய எங்க ஐயா, உங்க எல்லாருடைய உயிர் ஐயா. இந்த 23 வருஷம் இன்னைக்கு ராமராஜன் சொல்றாங்கன்னா அதுக்கு இளையராஜாவின் பாட்டு தான் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. நான் அண்ணன் ஆசிரியர் இருந்த ராஜாண்ணே ஒரு கப்போனே என்னண்ணே உடம்பு ராமன் அவர் கையை பார்த்தேன், இது உங்க கையில்ண்ணே என் வாழ்க்கை, என் வாழ்க்கை. எங்கே பார்த்தாலும் இங்க டிவியில் வேணா போடல, அதுல ஒரு டைப் இருக்கு போடல, ஆனால் எனக்கு வர்ற நியூஸு அரசாங்க பஸ் பிரைவேட் பஸ் லாரி கண்டெய்னர் அது குட்டி யானை அம்புட்டிலே ஓடுவது இளையராஜா ராமராஜன் சாங்க தான் கேட்கிறேன்னு சொல்லி எனக்கு சொல்றாங்க. லியோனி அழகா சொன்னார் பாடிப்பாடு காமிச்சார். நான் கூப்பிடுறதுக்கு எனக்கு சங்கடம், ஏன்னா அண்ணனுடைய பொண்ணு தவிர ரெண்டு மாசம் தான் அது. இந்த படத்தை கிளை மாசம் பத்தி நான் அவர் ஃபீல் பண்ணுவார். நான் ரொம்ப சங்கடப்பட்டு கூப்பிடுறதுக்கு, ஏன்னா அவர் மகளை இழந்திருக்கு 2 மாசம் ஆக போகுது. எனக்கு வந்துட்டு சங்கடமா பேச அவரை வைத்து பேச நினைச்சேன். அது மாதிரி கேஎஸ் ரவிக்குமார் பேசும்போது நான் சொன்னேன், நான் பேசுறேன் ரவிக்குமார் இருக்குமோ நான் பேசணும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னு கேட்டா கேஎஸ் ரவிக்குமார்ன்றவர் ராஜா ராஜா அசோசியேட் டைரக்டர், ராம்தாஸ் டைரக்டர் ஈ ராம்தாஸ் அவர் இறந்துட்டார் அமர் ரைட்டர். அந்த படம் நான் ஹீரோ, கௌதமி ஹீரோயின். ஆனால் அசோசியேட் டைரக்டர் பண்ணு கேஎஸ் ரவிக்குமார் அங்கே நான் புள்ளி பார்த்தேன். நான் அசண்டா 40 ஒப்பிடிக்கேன், 5-6 படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்கும்போது அந்த லொக்கேஷனில் ஒரு செட்டுப்பாடு வேலை செய்யற எல்லாம் செஞ்சார் கேஎஸ் ரவிக்குமார். நான் பார்த்தேன் என்ன அசோசியேட் டைரக்டர்ன்ற நமக்கு தெரியுமே, எல்லா வேலையும் இழுத்து பிடிச்சிடாரு, சூப்பராக யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு. பிற்காலத்தில் வரும்போது படம் ஓடிச்சு ராஜராஜன் கரகாட்டக்காரன் ஓடிட்டே இருக்கு, கரகாட்டக்காரன் ரிலீஸ் ஆகி அது 480 ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது ஊடக அந்த 8 படமும் 100 நாள் கிட்டு கொடுத்த ஒரே என்னுடைய ரசிகர்கள் உங்களால். இது வந்து கடவுளுடைய பிராப்தம், என் பிராப்தம் இல்லை. மதுரையில் இருந்த அண்ணன் உட்காருக்கார் எமிஷன் மதுரையில் நடனா தியேட்டரில் 385 நாள் விடம் பெட்டி மிஞ்சி மாதிரி பிள்ளை அந்த கியூப் கிடையாது. அப்போ பெட்டி பெட்டியை கொடு கொடு அரிக்கிறான் போட்டுட்டா ஷிஃப்டிங்கில் 100 நாள் 500 நாள் ஓடிய படம் கரகாட்டக்காரன். விருதுநகர் 147 நாள், தேனி 147 நாள் ஓடி இந்த படம் கிடையாது, தினசரி 3 சனியே இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு படமாக இன்னைக்கும் ஜனங்கள் ஞாபகம் வச்சக்கூடிய அளவுக்கு எனக்கு இசையமைத்து கொடுத்தவர் அண்ணன் இளையராஜா அவர்கள். இன்னைக்கு கூட அண்ணன் போகும்போது சொன்னார், ஏய் என்னடா நீயும் நானும் சேர்ந்தா ரசிகர்களும் பொதுமக்கள் பாட்டை கேட்பாங்க, நீ பாட்டே இல்லாமல் படம் நான் கொடுத்துருக்கேன்னு ஃபீல் பண்ணேன். அப்போ என்னென்னா உனக்கு நான் பாட்டு பாட ரெடியாக இருக்கேன், சூப்பர் போட செண்பை மசன் என்ன பாட்டுறான்னு சொல்லி கூட சொன்னார். ஆ பாட்டுடைய கதையோட நான் அழுத்தம் இல்லை, இருந்தாலும் எனக்கு இவங்க கதை சொல்லி போனதுக்கப்புறம் சரவண சுப்பியா போயிட்டார், நல்ல மனுஷன். அதுதான் அந்த ட்ரெயிலர் லாஸ்ட்டில் பேசுவார், இஷ்டோ நோய் போவார் சாமானியம் சொல்லுவார், நல்லா பேசணும். இப்போ ராஜனை சொன்னார், ஏன்னா நீ பாட்டே இல்லை படம் கொடுத்துக்க நீ கொடுப்பு பேசும்போது அவர் தான் சொன்னார், எவ்வளவோ பாட்டுக்கள் இதில் பாட்டில் கொடுக்க வழி இல்லை, ஜோடி இல்லை, சொன்ன மாதிரி டீசலில் பேசினேன் எல்லாம் நல்லா பண்ணாங்க, நமக்கு ஜோடி கொடுக்கணும். ஒருத்தன் கத்துறான் நீ மாதிரி ஜோடியாக நடித்தா தொலைச்சிருந்தானே அவன் அவனுடைய ஃபீலிங், வேறு என்ன பண்ண முடியும். அவன் ஜோடி இல்லை தவிர நான் இன்றோ கதை சொல்லி முடிச்ச உடனே கை கொடுத்தேன், பரவாயில்ல சார் ஜோடி இல்லை தப்பிச்சுக்கணும். எனக்கு ஜோடி யாருன்னா எம்எஸ் பாஸ்கர் ராதாரவிந்தன். சரி போயிட்டு போ ஒரு படம் தியாகம் பண்ணி போக விட்டு என்ன பண்ணு. இப்போ கூட ராஜா நீ 6 பாட்டு 8 பாட்டு சுச்சுவேஷன் கொண்டு வா அப்படின்னு தெரியுன்ட்டார். பட் இளையராஜான்ற ஒரு கேரக்டர் நான் சொல்லி ஆகணும்னு ஆசைப்பட்டது உண்டு. இப்போ டைம் ஒரு 5 நிமிஷம். அதாவது தமிழ்நாட்டில் பிறந்து உலகமே புகழக்கூடிய ஒரு இசையமைப்பாளர் என்றால் அது அண்ணன் இசைஞானி இளையராஜா அவர்கள் தான். அது நம்மளாம் பெருமை போக வேண்டும். அவர் தொட்ட உச்சத்தை அவர் வாங்கிய புகழை எந்த இசையமைப்பாளரும் பெற முடியாது, இதுவரையும் கிடையாது இனிமே கிடையாது. அவர் சாதாரண மனிதன் அல்ல. ராஜானுடைய தாயார் சின்னத்தாய் அம்மா, சின்னத்தாயின் படம் வந்திருக்கு பாட்டு வந்திருக்கு. அந்த சின்னத்தாயம் அவர்கள் கும்மி அடிக்கும் போது பாடிப்பாங்க அமரன் சொல்வார்,
அப்படி பருவாங்க. அதைத்தான் பிற்காலத்தில் வந்து ஆயிரம் தாமரி முறையும் போட்டிருக்காரு. ராஜானுடைய அம்மா ராசையான்னு பேர், அவர் பேர். அந்த அம்மா என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, ராசையா என் மகனே, ராசையா வாயா வந்து இசையா உட்காரியா, ரா வா உன் ராகங்களை பூரா இசையா அப்படின்ற மாதிரி அவர் பேர் ராசையான்னு வச்சுருப்பாங்க. போட்டு அவர் தம்பி இன்னைக்கு எங்கே மரண்ணு, ஆனால் அவர் பேர் அமர் சிங். என் இளைய மகனே வா, அண்ணன் பக்கத்தில் அமர் சிங் கூட பாடு எழுதி கொடு சொல்லி ரெண்டு மகனை உருவாக்குறது தாய், அந்த சின்ன தாய். இந்த ரெண்டு பேரையும் மெட்ராஸ் அமிச்சோம்னா இவங்க பாதுகாக்கிறதுக்கு ஒரு பாஸ் வேணும். அது யாரு? அவங்க அண்ணே ராஜன் அண்ணே அமரர் ஆடி பாஸ்கரணன் தான் மூணு பேர் வர்றாங்க மெட்ராஸ். நம்ம கிராமங்களை நம்ம ஊர்ல தான் தெரியும், அண்ணன் தெரியும். ஒரு வீட்டில் ரெண்டு ஆம்பளை பசங்க ரெண்டு பொம்பளை பசங்க இருப்பாங்க. எல்லாரும் வருஷம் பொறுத்து மட்டும் மலேசியா சிங்கப்பூர் துபாய் சவுதி அரேபி குவைத் போயிருக்கலாம். இப்போ இந்த அம்மா இங்கே இருக்கிற மூணு பிள்ளைகளுக்கு காலம் கிடையாது. வெளிநாட்டுக்கு போனானே என் பையன், சாப்பிட்டானா தூங்கினானா சம்பளம் வாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு வருத்தப்படுற மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் மூணு ஆம்பளை பசங்களையும் சென்னைக்கு அனுப்பி இந்த தமிழ் திரைப்பட உலகத்திற்கு மிகப்பெரிய ஜாம்பவான இசையமைப்பை ஆக்கியிருக்கின்றால் அந்த தாய் சின்ன தாய் அல்ல, தெய்வத்தாய், தெய்வத்தாய். பெருமைப்படுறோம் தான் பயங்க எப்படி இசையமைப்பை ஆகிருவான உலகமே பேசக்கூடிய அளவு. நீ டிவியை பார்த்தா அவர் பேரை தனியாக வச்சார் ஓடிக்கிட்டு மேஷ்வமலை இளையராஜன் முடியுமா? பெருமை தமிழ் நாடும் தமிழ் மண்ணும் தமிழ் மக்களும் மன்ற உலகம் எல்லாம் என் ரசிகெல்லாம் சொல்லுவாங்க, அண்ணே ராஜானே உங்களுக்கு பண்ணா நீங்க பாடுற மாதிரியே பாடுறாங்க அப்படி சொல்லுவாங்க. ராஜானே பண்ண நீங்க பாடுற மாதிரியே இருக்கணும் ஒரிஜினலா கேட்கணும். இதில் கூட பாட்டு போட்டுருக்கேன் தயவு சொன்னார். அவருக்கு துடிக்கு எனக்கு நல்ல, ஏன்னா நம்ம மதுரை மாவட்டம், அவரும் மதுரை மாவட்டம் நானும் மதுரை மாவட்டம். இன்றைக்கியோ தேனி மாவட்டம் பிடிச்சிக்கலாம், ஆனால் கிளம்பும் போது நாங்கள் மெட்ராஸ் வரும்போது மதுரை மாவட்டம், நாங்கள் மேலூர் அவங்களுக்கு பண்ண போகிறோம். அவர் இந்த சாமானிய ஷூட்டிங் 2022 December 31 முடித்த மதுரையில் மறுநாள் கிளம்ப 1st போன வருஷம் ராஜா நாங்கள் இருக்காரன்னு நியூஸ் வருது. மேனேஜருக்கு ஃபோன் கேட்குறேன், அண்ணன் இருக்காங்களா? ஆமாம் போ அண்ணன் பார்க்கணும். அண்ணன் இங்கே பசுமடையே நாங்கள் இருக்க மாட்டேன் டெம்பிள் சுட்டி இல்லை இல்லைண்ணே வேணாம் வேணே என்னன்னு கேட்டேன். வருஷம் பிறப்போ பார்த்துறாங்கண்ணா. இல்லை அண்ணன் 5 மீனாட்சி அவங்களுக்கு போகிறாரு. சரி விட்டுருங்க அண்ணன் ஆன்மீகம்னா கரெக்டாக இருப்பார். 5 o'clock இருப்பாருன்ட்டு போகலை, நான் மெட்ராஸ் பார்த்துக்கிட்டே போகிறேன். அவர் மீனாட்சி போகும், ஏன்னா அவர் ஆன்மீகம், ஒரு தெய்வத்தன்மை. அவர் பாரு பார்த்தீங்களா, தத்திவா தத்திவா வாய்ஸ், அவர் குரலையும் விரலையும் என்ன வச்சுக்காருன்னு அவருக்கே தெரியலப்பா, அப்படி ஒரு மகிமை. மீனாட்சி போகும்போது நான் யோசித்தேன், அவர் பாருங்க அந்த ஆன்மீகத்தில் அந்த அண்ணனுக்கு நாட்டம் இருக்கிறனால அந்த மீனாட்சி அம்மன் அந்த அன்னை அண்ணன் அமரர் அருணருக்குரிய அண்ணன் பஞ்சு அருணாச்சலம் மூலமாக ஒரு படத்தை அறிமுகப்படுத்தும் போது நம்முடைய தாய் மீனாட்சி அவருக்கு ஆசி பலங்கிறாங்க. அந்த அன்னை எப்படின்னா மீனாட்சி அம்மன் வலது தொழில் இருக்கு பச்சை கிளி, அந்த கிளியை எடுத்து அந்த அன்னை கொடுப்பதுதான் அன்ன கிளி என்று முதல் படம். இன்னைக்கு வரைக்கும் படம் பேசப்படுகிறது, அதில் பாட பாட்டு மகுடி வாய்ச்சா பாம்பு வாடும் அது எல்லாருக்கும் தெரியும், நம்மளும் பார்த்துருக்கோம். மகுடி வச்சா பாம்பு வாடும், ஆனா அண்ணன் இசைஞானி இளையராஜா 6 வாசிச்சா பாம்பே நடுங்கி போச்சு. இன்னைக்கு தானே மும்பை இருக்கிறான், அன்னைக்கு பாம்பே, பாம்பே நடுங்கி போயிருச்சு. தமிழ்நாட்டில் இந்தி முகம் ஒழிஞ்சிச்சு, சந்து பொந்தெல்லாம் இசைஞானி இளையராஜன் பாட்டாக ஒழித்து கொண்டே இருக்கு இன்னைக்கு வரைக்கும். அது ஏதோ ஒரு சுகம், ஏதோ ஒரு சுகம், கஷ்டப்படும் போது கேட்போம் சந்தோஷப்படும் கேட்டோம். அப்படி அருமையான ஒரு இசையப்படம் கிடைத்திருக்குது, அது எனக்கு ரொம்ப பெருமை. அண்ணா சொன்னால் எங்கள் ஒரு பாட்டுக்காரன் டைரக்டர் சார் ரவிக்குமார் சாரும் கரகாட்டக்காரன் அது மாதிரி. ஆனால் எனக்கு இந்த மாதிரி சாமானியன் வெளிநாட்டு 12 ஆயிடுச்சு. இப்படி இருந்தாலும் நான் ஓப்பனாக சொல்ல போன டைரக்டர் ரொம்ப ஹெவி ஹார்டு ஒர்க்கர். நான் ஏன் ரவிக்குமார் சொன்னா, அவர் வந்து ரவிக்குமார் சார் ஒர்க் பண்ணும்போது அசோசியேட் டைரக்டராக அவரை வேலை செய்ய நோட் பண்ணி வச்சேன். அப்புறம் பின்னால் ராஜகரன் வந்து கேட்கும்போது நீ அவரே டைரக்டர் போடுவேன், இல்லை உங்கள் பேரை போட்ட பிசினஸ் ஆகணும்னே, அப்போ நீ அசோசியேட் கூப்பிடுங்க அவரை. ரவிக்குமார் ஒத்துக்கிட்டா நான் டைரக்ஷன் பண்ணி நடிக்கிறேன்னு பெத்த மனுஷன் பண்ணோம். அதில் 15 ஒர்க் பண்ணார் ரவிக்குமார் சார், போயிட்டார். இன்றைக்கி அவர் ரஜினி சார் வச்சு கமல் சார் வச்சு மிகப்பெரிய டைரக்டர் ஆகிட்டார், ஏன்னா அவர் அப்போவே பார்க்க ராஜா ரஜா இல்லை. ஆனால் திருப்பி இந்த படத்துக்கு வரும்போது அவர் எனக்கு தந்த மரியாதையை நினைத்து சினிமாவில் நன்றி விசுவாசம் சாகலை இன்னைக்கு உயிரோடு இருக்குன்னு நினைக்க வைத்தவர் அந்த டைரக்டர் கே. ரவிக்குமார்
அந்த உழைப்பை அருமைக்குரிய ராஜேஸ்வரம் பார்த்தேன். வெரி குட் மேன். ஏதோ நடிச்சோமா டைரக்ஷன் பண்ணமா போனோமா அப்படி இல்லாமல் தொடர்ந்து தயாரிப்பாங்க. சரிசரி பாலாவுக்கு சரி சரிசரி எந்த சிரமம் எல்லா வேலையும் இழுத்து போட்டு அருமையாக இன்னைக்கு வரைக்கும் உழைச்சது படம் வந்துருக்குன்னா அதுக்கு முழு ஒரு உழைப்பு தான். பேசிக்கிட்டே சார் எப்போ ஃபோன் அடித்தாலும் பேசிக்கிறேன். யார்ட்ட பேச அவருக்கு நீச்சல் பேச எப்போ சார் கேமராமேன் அருண் சார் சூப்பராக போடும் தெரிஞ்ச ஒரு கேமராமேன் அருண் சார் எடிட்டர் கோபி சார் ஃபைட்டர் மெட்டல் மெட்டா சிவா வாங்கிட்ட கேமராமேன் கேமராமேன் சார் ஃபைட் மாஸ்டர் மெட்டல் மெட்டா சிவா ஒரே ஒரு ஃபைட் இருக்குதுல்ல ஃபஸ்ட் ஹாப்பில் பா ஜோடி இல்லை நான் டீசலில் வருத்தப்பட்டேன். ஒவ்வொரு படம் போனால் போயிட்டு நான் அடுத்த படம் கேட்டேன் பிடிச்சி கேட்டேன் ஜோடி வேணுமே ஜோடி மட்டும் இல்லை பாட்டு வேணும் ஜோடி பாட்டு வேணும் எங்கள் அண்ணன் ரெடியாக இருக்கார் ராஜா போடுறதுக்கு மாங்குள்ள பூங்கல மாதிரி ரெடியாக பிடிச்சிருக்காரு அதெல்லாம் கேட்டால் இல்லை கண்டிப்பாக போடுவோம் அதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் இல்லாமல் இருக்காது. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்த படம் கொண்டு வரப்போ பாட்டை கொண்டு வா கீழே கொண்டு நிறைய சுச்சுவேஷன் கொண்டு வா போடுறேன் உனக்காக முடியல அதனால் இப்போ அடுத்த படம் என்பதுக்கு நிச்சயமாக ஆறு பாட்டுடன் இவர் டைரக்ஷன் வரும் எட்டு பாட்டுடன் இவர் தயாரிப்பாங்க மிகப்பெரிய படம் பங்க அமைவதற்கு அண்ணன் இசைஞானி இளையராஜா அவர்கள் இன்றைக்கும் அது மாதிரி அவர் வெற்றி தயாரிப்பார் நடிகரம் ஆயிட்டார் சொன்னானே வெற்றி தயாரிப்பாரும் வெற்றி நடிகரம் ஆயிட்டாரு உண்மையிலே சொல்கிறேன் சாமானியன் அந்த டைட்டிலுக்காகவே நான் ரொம்ப போகிறேன் ஆகா அந்த டைட்டில் எப்படி நடித்தாலும் அதே மாதிரி சாமானியன் டைட்டில் வச்சு எல்லாரும் நல்லா அழகாக பேசுகிறாங்க அதெல்லாம் இல்லை என்ன சொல்லுவாங்க சத்தியத்தான் அழப்போகிறப்போ நமக்கு அது இருக்காது அது எதேச்சியாக வாழ்ந்தாச்சு எதேச்சியாக வாழ்ந்தாச்சு. இன்னொரு விஷயம் பாட்டுக்கள் எல்லாம் கேட்டீங்க எல்லாரும் சொல்கிறதுன்னா அவருக்கு போட்ட மாதிரி எனக்கு போடுறேன் எனக்கு போட்ட மாதிரி அவருக்கு போடல அந்த ஹீரோ போட்ட மாதிரி இந்த ஹீரோ போடல இப்படித்தான் ராஜா நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க எல்லாரும். ஆனால் அப்படி நான் கூட நினச்சேன் ரஜினி சார் போட்ட பாட்டு மாதிரி எனக்கு போடலையே ஏன்னா முருகல்ல பொதுவாக என் மனசு தங்கம் ஒரு பாட்டு போதும் ஒரு பாடத்து ஒரு சொல் பாடம் ஒரு பாட்டு போதும் எனக்கு போடலையே நினச்சேன். ஆனால் சொர்க்கமே என்றால் ரொம்ப படிக்க ஆரம்பிச்சாங்க ஒரு பாட்டு போதும் சிங்கப்பூரில் போய் வேட்டி கட்டி அடித்த ஒரே நடிகன் இந்த ராமராஜ் வெளிநாட்டில் சிங்கப்பூர் தாய்லாந்து வெளிநாட்டில் ஒரு பாட்டுக்கு அது மாட்டோடி கொண்டு வர பிளான் பண்ணான் ஃப்ளைட்டில் ஏற்ற மாட்டேன்ட்டான் நம்ம அமர் எங்கள் சொன்னார் ரே மாட்டோடி கொண்டு வர முடியும் வெயிட்டு வெயிட்டு இப்போ சிங்கப்பூரில் மாட்டு ஓட்டி ஓப்பிட்டேன் நாட்டு அளவுன்ட்டான் ஃப்ளைட்டில் அதான் வேடிச்சுட்டு கட்டான் எல்லாரும் கோலம்புற முழு படம் முடித்தாலும் கோவூர் வந்து குளசு கொடுப்போம் அதையும் இயற்கை. ஆனால் அமர் என்ன பண்ணா தெரியுமா இங்கே நடக்கிற சாங்கே அங்கே இருக்கிற சிங்கப்பூர் இங்கே கிராமத்தில் நம்ம கிராமத்தில் இருக்கிற கதையை சாங்க அந்த தானா வந்து அந்த நானும் கோவிலும் பாருங்க அது இங்கே நடக்கிற நடைமுறை சாங்கு ஆனால் அதை சிங்கப்பூர் எடுத்தார் என்னன்னு அது வெளிநாட்டில் இருந்து நம்மளும் மேட்ச் பண்ணி நம்மளும் கிராமத்தில் இங்கே இருக்கிறேன் நான் விருப்பமையானது அது மாதிரி சதாரம் எடுத்து கூட ஊருக்கு வந்து அமரனு இப்போ வரமில்லை அமரனு வர்றது தான் அவருக்கு நிறைய ப்ரோக்ராம் இன்றைக்கி நிறைய ஃபங்க்ஷனால் இந்த சூழ்நிலை இப்போ சரியில்லாமல் பேச முடியாது ஏன்னா டைம் ஆகி கொண்டு வைக்கிறது ஏன்னா அவங்களுக்கு தேட்டர் கொடுக்கணும் அதே மாதிரி இந்த தேட்டரை நான் என்றைக்கும் மறக்க முடியாது. என்னுடைய முதல் படம் நான் கதான நடித்த நம்ம ஊர் நல்ல ஒரு திரைப்படம் முதல் படம் நம்ம ஊர் நல்ல ஊர் இங்கே லீசானாலும் நான் நடித்த ஹீரோவோட படத்தை இந்த கமலா தேட்டர்ல நூன் சார் பார்த்தேன். அப்பொழுது உரிமையாளர் இருந்தவர் அவருடைய தாத்தா எனக்கு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மறைந்த அப்புச்சி சிதம்பரம் செட்டியார் அவர்கள் இந்த திரைப்படத்தை திரையும் போது அந்த ஹீரோ வந்தா அவர் மாதிரி மதிப்பு மரியாதை ஒரு சிறப்பு செய்ய வேற எந்த சினிமாவும் உரிமையாக கிடையாது. அப்படி ஒரு அருமையான அற்புதமான மனிதர் அவர் மறைஞ்சு விட்டால் நான் போக முடியாமல் போச்சு இருந்தாலும் அவருடைய புதல்வர்கள் வள்ளியப்பன் நாலு ஒரு பேசினாலும் அவருடைய கணேசனுடைய பையன் அருமைக்குரிய விஷ்ணு கமல் அவர்களுக்கு நான் மிகவும் நன்றியை கூறுகிறேன். நீங்கள் இது ட்ரெய்லருக்கும் மீசுமரியாக கொடுத்துருக்கீங்க இல்லை இதே தியேட்டர்ல படம் ரிலீஸ் ஆகணும் நான் இங்க வந்து பார்க்கணும் அந்த படம் நிச்சயமா பெரிய போம் ஆனா 100 நாள் சொல்லிக்கலாம் இப்பெல்லாம் கிடையாது ஒரு சைபர் அடிச்சிருக்க 10 நாள் மொத்தமா குடிச்சிடுறேன் அப்ப 100 நாள் 5 புண்டு 6 புண்டு 7 புண்டு போடுவோம் ஒரு எம்ஆர்எம் மாதிரி ராமநகரம் அவர் ஓட்டுறேன்னு இருக்க 100 ஓட்டுங்க கேட்பாங்க 10 நாள் வேணா 100 நாள் வேணும் பாருங்க பெரிய வெற்றி வெற்றி படமாக இருக்கு நிச்சயமாக பத்து வரையும் சொல்கிறேன். என்னுடைய மனசில் வர்றது இந்த படத்தை சாமானியம் படத்தை சத்தியமாக சொல்கிறேன் என் பெத்த தாயிரும் சொல்கிறேன் ஆம்பளைங்கள் அழுகக்கூடிய அளவுக்கு அற்புதமான படத்தை இயக்கியிருப்பது அருமையக்கூடிய டாக்டர் ராஜேஷ் அவர்களும் அந்த படம் தயாரித்தார் அருமையக்கூடிய அந்த மதியம் அவர்கள் வாங்கினேன் ஓடி விட்டு பிள்ளைன்றீங்க
உமாபதி இவன் நீ காசு தர மாட்டேன் சீக்கிய பண்ணுங்க. அதுதான் கேசியர் என்ன அவர் பால பிடிக்கணும். அவங்க பார்ட்னர் சார் சம்ப பாலாஸ் பாலாவரம் ரொம்ப, அதாவது இந்த மாதிரி சூழ்நிலையில என்ன வச்சு பண்ணலாம் நினைச்ச அந்த மனசு இருக்கே, இது யாருக்கும் வராது. அவ்வளவு தைரிய மனசு யாருக்கு வரும், யாருக்கு வரும்? கதை இந்த கதைக்கு ஒரு போடலாம் அப்படின்னு போட்டு உண்மையிலே சொல்றேன். இந்த படத்தை நடிச்ச மிக பெருமையா நினைக்கிறேன். இப்படி சில குறைகளுக்கு நல்லா தெரியும், நான் அதை சரியாக சரி பண்ணிக்கிறேன். உண்மையிலேயே மதி சார் ப்ரொடியூசர் அவர்களுக்கும் இதை புறமாக இயக்கிய அன்பு தம்பி அன்பு அண்ணன் அது எங்களை பார்த்தா எனக்கு அழகப்பன் சார் இருக்கிறார். இதே கமல தேட்டர் நம்மளும் நல்ல ஒரு ரிலீஸ் ஆன என் குருநாதர் அழகப்பன் சார் அவர் மாதிரியே இருக்கார். அற்புதமான டைரக்டர் என் குருநாதர், டைரக்டர் ராமநாதன் சார் என் குருநாதர், டைரக்டர் பேரரசருடைய குருநாதரும் டைரக்டர் ராமநாதன் சார் தான். நான் பிறந்தது உக்கூர் மண்ணு, அவர் பிறந்த நாட்ரஸ கோட்டை 4 கிலோமீட்டர் வித்தியாசம் அவருக்கும். அது மாதிரி என் பேர் சொல்லுவாங்க தம்பி விஜயமல்லி சவுந்தர் அவரெல்லாம் பத்திரிகை சங்க தலைவர் தலைவர் வேகத்தில் மல்லி கோச்சுக்காத அவன் நம்ம பார்த்து மண்ணுக்கு தமிழ் பண்ணும்போது அவங்க மாமனார் தான் பிஆர். அடுத்து மருதாணிக்கு வந்து பாரத சொந்தப்படுத்து அவரை தான் பிஆரை போட்டு அடுத்து முந்தலி புடிச்சு ஆக்கி விட்டான். இதை நம்மளாம் செய்வோம் இல்லாத இருக்கு அவ்வளவுதான். சில்லு பாண்டியன் அப்புறம் டப்பிங் கிங் குங்குணம் புனா பயங்கரமான ஆள், அருமையாக வேலை வாங்குவார், பேச வச்சு அவர் அப்படி புண்ணா அப்படி கட்டுவார். எல்லாருமே சிறப்பாக ஒர்க் பண்ணாங்க. அதனால எந்த விதமான குறையும் இல்லை. படம் நிச்சயமாக நன்றாக வந்திருக்கின்ற படம் பாருங்க, கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். அதுவும் குறிப்பாக எனக்கு சொல்லவே தேவையில்லை, தாய்மார்கள் படத்தை பார்த்தா மனசார ஃபீல் பண்ணி இதுதான் ராமராஜன், இதுதான் ராமராஜன் படம், இதுதான் சொல்ற அளவுக்கு இருக்கும் என்பதை உத்தரவாதம் செய்யும். இது விளையாட்டு தான் சொல்லல, இப்படி இருக்கா சொல்லல, அப்படி கவலை இல்லை. ஆனால் எனக்கு பொறுத்தவரைக்கும் பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து நான் 4 சீன் நடித்தா போய் வந்த வந்த மேலூர்லேருந்து இங்கே இன்றைக்கி 45 படம் ஹீரோ 44 நின்றுச்சு. நான் யோசிச்சிருந்தேன், ஏடா 144 போட்ட மாதிரி 44 நிற்குது நகர மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிருந்தேன். எப்படி பண்ணுறது 45 அப்படின்னு யோசித்தேன். சரி ஒரு படம் வந்துச்சு மாரி 2 தனுஷ் தம்பி தனுஷ் ஆக்ட் பண்ண படம், அதோடய அசோசியேட்டட் பிரவீன் ஒரு கதை சொன்னார். சொன்ன ஓகே ஓகேன்னு கொஞ்சம் ஓகேன்ட்டு அப்போ மார்ச் 24 or 25 அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க. சரி இந்த படம் பண்ணிடுவான் வித்தியாசமாக இருந்தது. கரெக்டாக 25 அட்வான்ஸ் வாங்க போகிறேன், 20 ஊரடங்கு போட்டேன் கொரோனாவில். எனக்கு சொல்கிறது சொல்லிச்சு பாரு அவ்வளோ அப்படியே தெளிவு. ஆனால் கரெக்டான நேரத்தில் சிங் பண்ணி கதை சொன்னாங்க. சாமானிய திரைப்படம் பிரம்மாதம் ஆகிட்டது. உண்மையிலே ராஜானா பாட்டு உண்மையிலே நீங்கள் பாட்டு கேட்டு பாரு, கேட்க கேட்க கேட்கத்தான் ராஜானா பாட்டு சூப்பிட்டாங்க. கரகாட்ட காயம் படம் இங்கேயே பார்த்தேன் மூவி படத்தில், ப்ரீவியஸை போட்டோம் மூவி படேஸில் ப்ரீவியஸ்க்கு போதனால் அங்கே எல்லாரும் பார்க்குறாங்க. கரகாட்டக்காரன் இந்தோர் அடிச்சு எல்லாம் டீஷர்ட் வந்தாங்க. அப்போ எங்கள் அண்ணன் சுரேஷ் கந்த ஒன்று கேட்டாப்புல என்ன ஸ்டெப்பு ஒருத்தனும் சிரிக்கலை அப்படின்னாப்புல கரகாட்டக்காரன் நல்லா கேட்டுங்க. இடவேளை வரைக்கும் யாருமே சிரிக்கலை அப்படின்னு என் அண்ணன் பையன் கேட்குறாப்புல இங்கே சிரிக்க மாட்டாங்கப்பா, சிரித்த விலை ஏற்றி விடுவாங்க. அதனால் நீ நான் கிருஷ்ணவனியோ கமலா பார்க்க முடியும் பாரு அப்படின்னு ஃபஸ்ட்டை பின்னி எடுத்து படம் எடுத்து விட்டாப்பு கட்டி உருண்டாப்புல மிகப்பெரிய ஜாம்பான்ஸ். அது மாதிரி என்ன சாமானியம் படம் சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அனைவரும் பார்க்க வேண்டிய படம். நம்ம ஒவ்வொரு நாளும் பட்ட கஷ்டம் அழகாக சொன்னார் லியோனி சார். எல்லாம் பேசினா கூட அந்த வட்டிக்கு வாங்குறது போகிறதெல்லாம் சொன்னார். அது மாதிரி நம்ம கிடக்கிற சம்பவம் இன்னும் சுதாரிக்கிற ஒரு சம்பவம் அருமையான சம்பவமாக சாமானியன் அந்த வெற்றி படமாக ஆக்கக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கும் அவர் கோட்டையிட்ட தண்டபணி ராஜபாண்டியர்களுக்கும் கதாசிரியர் கார்த்திகுமார் பாலா சதீஷ் குணா தயார் சார் வாத்து கிருஷ்ணா பார்த்தா எங்கள் குருநாத மாதிரியே இருக்கிறாங்க. வாங்க ஜெயமணி தம்பி. ஆர்ப்பரிக்கும் மக்கள் கூட்டத்து மத்தியிலே தொலை தூரத்திலிருந்து வருகை புரிந்திருக்க தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மக்கள் நாடு ரசிக பெருமக்களின் பலத்த கரகோஷத்தை மத்தியிலே இந்த படம் மாபெரும் வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று மக்கள் நாயகருக்கு இதை நீங்கள் மேடைக்கு வந்து ஒவ்வொரு அழைப்பதாகத்தும் பலமான கரகோஷம் மக்கள் நாயகருக்கு. சினிமாவுக்கே சம்பந்தம் இல்லாத ஒருத்தன் நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். எனக்கு இருக்கிற ஒரே தகுதி 20 வருஷத்துக்கு முன்னாடி கங்கா கௌரின்னு ஒரு படம் நடித்தேன். அந்த படத்தை முத முதல்ல எங்கள் அப்பா பார்க்குறதுக்கு காசு கொடுத்து நான் ஒரு படம் நடிச்சிருக்கேன் போய் பார்த்துட்டு வாங்கப்பா திண்டுக்கல் கணேஷ் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்குன்ட்டு காசு கொடுத்தேன். எங்கள் அப்பா படம் முடிச்சுட்டு வந்து எங்கடா படத்தில் உன்னை காணவே காணான்னாரு. இப்போ படம் முழுந்து நான் தாப்பா வருவேன், முதல் சீனில் நான் தான் பாட்டு பாடிட்டு வருவேன், யாரோ ஒரு கிழவன்லடா வந்தான்னாரு.
முதல் படத்திலே கிழவனா நடிச்சு இப்படி கேவலப்படுத்திட்டேடான்ட்டு பெத்த தகப்பேன் முதல் படத்தை பத்தி அப்படி விட்டாரு. அதுக்கப்புறம் நான் படமே நடிக்காம இப்பதான் வந்து நம்ம அருண் அனுச்சரனோட டைரக்ஷன்ல பன்னிக்குட்டின்னு ஒரு படம் நடித்தேன். அதுக்கு அடுத்து ஆலம்பனான்னு ஒரு படம் நடித்து அது இப்போ வெளியே வரப்போகுது. இந்த மூணு தகுதியை தவிர வேறு எந்த தகுதியும் இந்த மேடையில் பேசுகிறதுக்கு எனக்கு இல்லை. ஆனால் இதை விட ஒரு பெரிய தகுதி என்னன்னா மக்கள் நாயகன் ராமராஜனுடைய மிகப்பெரிய ரசிகன் நான். ஒன்று அவருடைய நடிப்பு எதில் அப்படின்னா ஒரு சிறப்பு ஒரே ஒரு வரியில் சொல்லணும்னா மக்கள் திலகம் எம்ஜிஆர் தான் ஒரு படத்தில் எந்த பாட்டுக்கு வேணாலும் அப்படி கையை தூக்கி ஒரு ஆக்ஷன் பண்ணார்னா கூட்டமே அப்படியே கை தட்டி ரசிக்கும். புதிய சூரியனின் பார்வையிலே அப்படிம்பாரு ஒவ்வொன்னு கத்துவாங்க. அதுக்கடுத்து புழைக்கும் கைகளே அப்படிம்பாரு அதுக்கு கை தட்டுவாங்க. சோக பாட்டு கூட அப்படி கை அப்படி கை தூக்கி அன்பேவா அப்படிம்பாரு உடனே சோக பாட்டுக்கு கை தட்டுவாங்க. எம்ஜிஆர் ஒரு கலர் ட்ரெஸ் போட்டு அந்த கை தூக்கி மக்களிடம் வரவேற்பை பெற்றதற்கு அடுத்து அது மாதிரி ஒரு கலர் ட்ரெஸ் போட்டு கைகளை தூக்கி மக்களிடம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற எம்ஜிஆருக்கு அடுத்து மக்களால் நேசிக்கப்பட்ட ஒரு கலைஞன் என்னுடைய இனிய சகோதரர் ராமராஜன். அவர்கிட்ட இருக்க ஒரு நல்ல குணம் நாங்கள்லாம் கற்றுக்கிட்டது ஒரு படத்தில் சும்மா ஒரு 10 நிமிஷம் நடிச்சிருப்பேன் ஒரு டிஎஸ்பியா நடிச்சிருப்பேன் அதுக்கப்புறம் தரையிலே நடக்க மாட்டேன். 10 மினிட்ஸ் அந்த படத்தில் டிஎஸ்பியா நான் தான் நடிச்சிருக்கேன். அவன் கூட பிறந்த சகோதரனே அந்த படத்தை பார்க்க யோசிச்சிருப்பேன். ஆனால் அப்படி ஒரு படத்தில் 10 நிமிஷம் நடித்தவனே வானத்தில் பறக்கிற நேரத்தில் மக்களால் நேசிக்கப்பட்ட ஒரு கலைஞன் இவ்வளவு எளிமையாக ஒரு மனிதனை இதுவரைக்கும் நான் பார்த்ததில்லை. அவருடைய வெற்றிக்கு மிகப்பெரிய காரணமே அதுதான். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் மதியழகன் அவர் பேரை பார்த்தோன்ன நம்ம ஏதோ மதுரைக்காரரு கருப்பாக ஒரு மாதிரி இருப்பார்னு பார்த்தா ஹிந்தி பட ப்ரொடியூசர் மாதிரி அப்படி கண்ணாடியும் அவர் கலரையும் பார்த்துட்டு உண்மையிலே ஒரு ஹிந்திக்காரன் தான் நினச்சேன். ஆனால் பேரை பார்த்துட்டு மதியழகன்னு இவ்வளோ அழகான தமிழ் பேர் வச்சு அவருடைய படத்தை திரும்ப ராமராஜன் சாருக்கு இத்தனை ஆண்டுகள் கழித்து மீண்டும் மக்களிடம் கொண்டு சென்றதற்காக அவருக்கு எல்லாரும் ஒரு பலத்த கரவொளி நம்ம மதியழகன் சாரு கொடுக்கணும். அவருக்கு நேர் ஆப்போசிட் டைரக்டர் அவர் செக்க செவேர்னு ஹிந்திக்காரன் மாதிரி இருக்காரு. டைரக்டர் பாருங்க நெல்சன் மண்டேலா மாதிரி ஆனால் கலர் அப்படி இருக்கோ ஒழிய. ஆனால் அவருடைய திறமை அற்புதமானது. அவர் நடையும் அவர் அந்த ஒரு 2 நிமிஷம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தேன் அவ்வளவு பரபரப்பாக இருந்தார். இந்த மேடைக்கு நான் வந்ததுக்கு காரணம் என்னுடைய மகன் லியோ சிவகுமார் இதில் கதாநாயகனாக நடிச்சிருக்காரு. மாமனிதன்கிற படத்தில் சீனு ராமசாமியோட டைரக்ஷனில் ஒரு சின்ன ரோல் நடித்தான். அதுக்கப்புறம் அழகிய கண்ணைங்கிற படத்தில் ஹீரோவை நடித்து அந்த படம் தியேட்டரில் வெளியாயிருச்சு. இப்பொழுது அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ரீஎன்ட்ரி எது அப்படின்னு சொன்னால் எம்எஸ் பாஸ்கர் சாருக்கு மகனாகவும் ராமராஜன் சாருக்கு மகளாக மருமகனாகவும் லக்ஷா சரணிக்கு ஒரு ஹீரோவாகவும் இன்னைக்கு நடிச்சிருக்கான். அதனால் எனக்கு என்னுடைய மகன் உன் மகனை பற்றி நீயே எப்படியா பெருமையாக பேசலான்ட்டு நம்ம சில சமயம் கண்ணாடியை பார்த்து நம்ம தலையை ஒதுக்கிக்கிடுவான் சட்டப்பட்டன் அப்படி போடுவான். ஆனால் நம்மளை அழகுபடுத்திக்கிறதுக்கு நம்ம அவ்வளவு செஞ்சாலும் என்னுடைய படைப்பு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம மேடையில் சொல்கிறது மாதிரி நான் உருவாக்கிய என்னுடைய மகன் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அவருக்கு நீங்கள் எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த மேடையில் வந்து பெரிய பெரிய டைரக்டருங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஆர்வி உதயகுமார் சார் அவருடைய அந்த டைட்டில் சாங் இளையராஜாவோட முதல் பாட்டை டைட்டிலாக போடணும் அப்படிங்கிறது அவரது கண்டுபிடிச்ச ஃபார்முலா தான். கண்ணு போட போகுது ஐயா சின்ன கவுண்டரே சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே சாட்சிகளை செட்டப் செய்ய வேலை இங்கேயில் அந்த படத்தில் வாழ்ந்திருப்பார். ஒரு மாபெரும் கலைஞன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களை இன்னொரு பரிணாமத்துக்கு கொண்டு சென்ற ஒரு டைரக்டர் நம்ம ஆர்வி உதயகுமார் சாரு பேரரசர். அதேமாதிரி பேசிட்டு போயிருக்காரு நம்ம கே எஸ் ரவிக்குமார். நான் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க ஒவ்வொருத்தரையாக நான் சொல்லணும் ரொம்ப ஆசையாக இருக்குது. இருந்தாலும் ஒரு படத்தில் ஒவ்வொருத்தரும் பேர் போடும்போது கை தட்டுவாங்க. மக்கள் திலகம் எம்ஜிஆர்னு போட்டோன்னா கை தட்டுவாங்க. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் போட்டோன்னா கை தட்டுவாங்க.
அது மாதிரி கதாநாயகனுடைய பெயர்களை போடும்போது கைதட்டிக்கிட்டு இருந்தது ஒரு சமுதாயம். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் தான் கதை வசனம் அப்படின்னு போட்டோன்னா ஒருத்தருக்கு கைதட்டினாங்க. அதுதான் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் வசனம் மு கருணாநிதின்னு போட்டோன்னே வசனத்துக்கு கைதட்டு வாங்கியவர் ஒருத்தர். அதே மாதிரி இசைஞானி இளையராஜா என்று இசையமைப்பாளர்களுக்கு கைதட்டு வாங்கிய ஒரே இசையமைப்பாளர் நம்மளுடைய இசைஞானி இளையராஜா தான். அவருடைய பாட்டோடு நம்ம வாழ்ந்திருக்கோம். அது நம்ம மக்கள் நாயகன் ராமராஜன் சாருக்கு அவர் போட்ட பாட்டுகள்லாம் அதே அப்பா சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா, அது என்னாடு என்றாலும் அது நம் நாட்டு கீடாகுமா. இந்த பாட்டு எங்கள் ஊரில் ஒட்டஞ்சத்திரத்தில் ஒரு கிழவிக்கு பேர் இன்னைக்கும் ராமராஜன் கிழவி. அதுக்கு பேர் ராமராஜன் படத்தில் வில்லனான யாராவது நடித்தான்னா அந்த கிழவி குறவுளை நடித்து கொன்னே விடும். அந்த படத்தில் வந்து வில்லனா ஒரு படத்தில் பொன்னம்பலம் நடிச்சிருப்பாரு.